வியான் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். ஒருவருக்கு எண்ணற்ற உணர்வுகள் பல இருந்தாலும் அவற்றினை நாங்கள் ஏதேனும் ஒரு ஊடகத்தினூடாக வெளியிடுகின்ற பொழுது எங்களுடைய அந்த உணர்வுகளை நாங்கள் தீர்த்து கொள்ளும் முகமாக கூட அமையும். குறிப்பாக நான் கூறுவது யாரை என்பதை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். ஒரு கவிஞருக்கு இவ்வாறான திறமைகள் தான் அதிகமாக இருக்கும். ஆம், இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் கவிஞரும் எழுத்தாளரும் சுயாதீன ஊடகவியலாளருமாகிய திரு தீபச்செல்வன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கு. நலமாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு எழுத்தாளர், ஆசிரியர், திரைப்பட நடிகர், இப்படி பல்விதமான அம்சங்களை, திறன்களை உங்களிடத்திலே வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களை யாராக அறிமுகப்படுத்தி கொள்ள அதிகமாக விரும்புகின்றீர்கள், என்ன காரணம்? முதல்ல என்னுடைய பெயர் வந்து தீபச்செல்வன். நான் வந்து கிளிநொச்சியை சொந்த இடமாக கொண்டவன். கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் வந்து என்னுடைய உயர்தர பாடசாலை கல்வியை முடித்திருக்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் சிறப்பு கலை பட்டதாரியாக இருக்கிறேன். அதேபோல் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பட்டத்தையும், அதேபோல் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் பட்டத்தையும் நிறைவு செய்திருக்கிறேன். தற்போது கிளிநொச்சியிலே வந்து ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். உண்மையில் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து மிகவும் ஒரு நெகிழ்ச்சியான, உணர்வு பூர்வமான கேள்வி என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் ஒரு எழுத்தாளன் ஆசிரியனாக இருப்பது என்பது உண்மையிலே ஒரு வரமான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். தமிழிலே நிறைய படைப்பாளிகள் ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். உண்மையில் அந்த இரண்டு பணிகளும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் போல, ஒரு ஒரு மனிதனினுடைய ஒரே முகம் போலவும் அது இருக்கக்கூடிய விதமானது தான். உண்மையிலே வந்து ஒரு ஆசிரியனாக ஒரு எழுத்தாளன் இருக்கின்ற பொழுது அவன் கற்கின்ற கல்வி, படிக்கின்ற பாடம் என்பது மிகப்பெரியது. உண்மையிலே நாங்கள் இந்த உலகத்திலே குழந்தைகளை படிப்பது என்பது, பிள்ளைகளை படிப்பது என்பது உண்மையிலே பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். நாங்கள் வளர்ந்து விட்ட பிறகு எங்கள் உணர்வுகள், எங்கள் பார்வைகள் எல்லாம் மாறுகின்ற பொழுது, சிறு பிள்ளைகளோடு பழகுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அனுபவம் என்பது மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், தமிழகத்தினுடைய எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள், அவருடைய பல கதைகளிலே இந்த சிறுவர்கள் தொடர்பான விஷயங்கள், சிறுமிகள் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பல கதைகளிலே வந்து மிக அழுத்தமாக வந்திருக்கு. உண்மையிலே அதற்கான காரணம் நான் நினைக்கிறேன், ஒரு ஆசிரியர் வந்து அந்த இளம் தலைமுறையோடு அல்லது இளைய பராயத்தினரோடு பழகக்கூடிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எனக்கு இரண்டு பணிகளுமே பிடித்தமான பணிகளாகத்தான் இருக்கிறது. ஒரு எழுத்தாளனாக இருப்பதும் ஒரு ஆசிரியராக இருப்பதும் மிக பிடித்தமான பணிகளாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக மிக அழகாக சொல்லியிருந்தீர்கள். அதாவது எமக்கும் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் பேசி பழக வேண்டும் என்று சொன்னால் சிறுவர்கள் முதல் ஆரம்பியுங்கள் என்று. பேசி கதைத்து பல விடயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வயோதிபர்களிடம் நீங்கள் உரையாடலாம், கதைக்கலாம் என்று. இது உண்மையிலே ஒரு எழுத்தாளரை பொறுத்த மட்டிலே மிக அழகாக நீங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் கிட்டத்தட்ட 21 புத்தகங்களை எழுதி வெளியிட்டும் இருக்கின்றீர்கள். உங்களுடைய புத்தகங்களில் மிக முக்கியமாக எதனை சார்ந்ததாக இருக்கின்றது, அதனை எதனை மையப்படுத்தியதாக உங்களுடைய இந்த புத்தக வெளியீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது? நான் இதுவரை என்னுடைய நூல்கள் 21 நூல்கள் வெளியாக இருக்கின்றது. முதலாவது தொகுப்பு பதுங்குழியில் பிறந்த குழந்தை என்ற கவிதை தொகுப்பு. அதடங்கலாக 7 கவிதை நூல்களை நான் இதுவரை எழுதியிருக்கிறேன். அதே போல 2 நாவல்கள், ஒன்று நடுகள் என்னுடைய முதல் நாவல், இரண்டாவது பயங்கரவாதி என்ற இரண்டாவது நாவல். அதே தவிர கட்டுரை புத்தகங்கள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல் நடுகள் நாவல் சிங்களத்திலே வெளியாக இருக்கிறது. அதேபோல் என்னுடைய முதலாவது கவிதை நூல் சமீபத்திலே சிங்களத்திலே மொழிமாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இப்படி அதேபோல் ஒரு ஆங்கில கவிதை நூல் ஒன்றும் வெளியாக இருக்கிறது. உண்மையில் வந்து என்னுடைய எழுத்துக்கள் என்னுடைய அடிப்படையாக இருப்பது என்பது போரிலே படுகின்ற காயங்கள், வலிகளை பற்றியதாகத்தான் இருக்கின்றது. உதாரணமாக போரால் காயப்படக்கூடிய ஒரு குழந்தையினுடைய குரலாக, போரிலே காயப்படக்கூடிய அல்லது ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு தாயினுடைய குரலாக, அதே போல் ஒரு உரிமைக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு வடகிழக்கினுடைய இளைஞனினுடைய குரலாகத்தான் என்னுடைய எழுத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது. உண்மையிலே வந்து நான் நினைக்கிறேன், வடக்கிலே இருந்து அல்லது வடகிழக்கிலே இருந்து இவ்வாறான இலக்கியங்களை படைப்பது என்பது உண்மையிலே ஒரு புகழுக்கான, அங்கீகாரத்துக்கான அல்லது பெருமை தேடுகின்ற ஒரு விடயமாக கருதாமல்,
நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளினுடைய ஒரு நிர்பந்தமாக ஒரு அழுத்தமாகத்தான் என்னுடைய இலக்கிய பயணத்தை நான் கருதுகின்றேன். இதில் உண்மையிலே வந்து பெருமிதம் கொள்ளவோ அல்லது 21 நூல்களை எழுதியிருக்கிறோம் என்ற சாதனை கொள்ள முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் இந்த இலக்கிய பயணத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே ஈழத்திலே தோன்றியிருக்கக்கூடிய அந்த இலக்கியம் என்பது உலக சமூகத்துக்கே ஒரு பெரிய பாடத்தையும் அனுபவங்களையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த அப்படியான ஒரு வாழ்க்கை கடந்து இந்த இலக்கியங்களை படைத்திருக்கிறேன். அதுவே என்னுடைய இலக்கியங்களின் உள்ளடக்கமாக இருக்கிறது. உண்மையில் அங்கங்கே இடம்பெற்ற அந்த பூ சம்பந்தமான விடயங்களோ சரி, இவையெல்லாம் ஊடகங்களிலே பார்வையை விட்டு சில மனிதர்களும் சரி, ஆனால் இப்படியெல்லாம் நடந்ததா என்று உச்சி கொட்டுகின்ற அளவிற்கு தான் இருக்கக்கூடும். ஆனால் அவற்றினை உணர்வு பூர்வமாக எழுத்து படைப்புகளாக உங்களுடைய 21 நூல்களும் அமைய பெற்றிருப்பது உண்மையிலே விசேடமான ஒரு அம்சம். உலகளாவிய ரீதியிலும் கூட இலங்கையின் இலக்கியத்தினை அல்லது இலங்கையின் சம்பவங்களையும் கூட எடுத்துக்காட்டாக அமைய பெற்றிருக்கின்றது உங்களுடைய நூல்கள். குறிப்பாக ஒரு விடயத்தினை பகிர்ந்திருந்தீர்கள், இதுவரை காலமும் இலங்கையை பொறுத்த மட்டிலே தமிழ் கலைஞர்களுடைய வெளியீடுகளில் சிங்கள மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்வது என்பது மிக அரிதாக இருக்கின்றது. உங்களுடைய குறிப்பாக அந்த நூலை சிங்கள மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அண்மையில் நடந்த புத்தக கண்காட்சியும் கூட அதை வெளியிட்டு வைத்திருந்தது. இது தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக நான் இந்த இடத்துல அந்த விடயத்தை நான் கூறுவதிலே மேலே மிக மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைகின்றேன். என்னுடைய முதலாவது நாவல் நடுகல் நாவல். அது அந்த நாவலினுடைய கதை என்பது என்னுடைய சகோதரனுடைய கதை. அதாவது வடகிழக்கிலே போராட்டத்துக்கு சென்று மரணிக்கக்கூடிய ஒரு மாவீரனுடைய கதை. அந்த கதையை உண்மையிலே வந்து தமிழ் சூழலிலே கூட அதை ஒரு ஒற்றைப்படையான கதை, ஒரு இயக்கச்சார்பான கதை என்று சொல்லக்கூடிய விமர்சனங்களை நான் சந்தித்தேன். ஆனால் சிங்களத்தில் அது மொழிமாற்றம் செய்யப்படுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது. அந்த நாவலை படித்த பலர் எங்கள் வீடுகளுக்கு தேடி வந்தார்கள், எங்களுடைய வீட்டை வணங்கினார்கள், அதே போல் என்னுடைய தாயாரை வணங்கினார்கள். அங்கே வந்து எங்களுடைய அந்த நிலப்பகுதிகளை வணங்கி செல்கின்ற பொழுது உண்மையிலே வந்து எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. அந்த நாவலுக்கும் அந்த நாவலில் கூறப்படக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் சிங்கள மக்கள் வழங்கக்கூடிய அந்த மதிப்பு அல்லது இடம் என்பது மிக பெரிதாக இருந்தது. சில பொது நிகழ்வுகளில் கூட அந்த நாவலை பற்றி பேசியதை கூட நான் வீடியோக்களில் பார்த்திருந்தேன். அதற்கு பின்னதாக சமீபத்தில் என்னுடைய முதல் கவிதை நூல் பதுங்கு குழியில் பிறந்த குழந்தை என்ற கவிதை நூல் சிங்களத்திலே அனுசா சிவலிங்கம் அவர்களால் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. 9 பப்ளிஷிங் என்ற ஒரு சிங்கள பதிப்பகம் அதை வெளியிட்டிருந்தது. உண்மையில் வந்து பண்டார் நாயகா சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியில் அந்த நூல் வெளியிடப்பட்ட போது அந்த அரங்கிலே பெருந்திரளான சிங்கள மக்கள் கலந்து கொண்டது. மிக பெரிய அளவிலான படைப்பாளிகள், நடிகர்கள், பாடகர்கள், சிங்கள கலைஞர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு பல்வேறு விதமான வெளிப்பாடுகளை செய்திருந்தார்கள். கவிதைகளை படித்திருந்தார்கள், கருத்துக்களை கூறியிருந்தார்கள். உண்மையிலே வந்து அந்த என்னுடைய முதல் தொகுப்பு என்பது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு இளம் மாணவனாக அந்த போர் தொடர்பாகவும் எங்களுடைய நாட்டினுடைய நிலவரம் தொடர்பாகவும் எழுதப்பட்ட கவிதைகள். அந்த கவிதைகளை வந்து அவர்கள் அந்த ஏற்றுக்கொண்ட விதம், கொண்டாடிய விதம், நிகழ்ந்த விதம், அதுக்கு அளித்த அந்த ஆதரவு, அதுக்கு அங்கே மேடையிலே வழங்கப்பட்ட விமர்சனங்கள் என்பது உண்மையிலே மிக நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் நினைக்கிறேன் வடகிழக்கிலே வந்து உருவாகி இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களை சிங்களத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது அது சிங்கள மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறும். அங்கே நான் நினைக்கிறேன் டாக்டர் ஜானகி என்பவர், அவர் ஒரு எழுத்தாளராகவும் மருத்துவராகவும் இருக்கிறார். அந்த கவிதை என்னுடைய இரவு மீது அமர்ந்திருக்கும் சிவப்பு பறவை, அந்த படிமமே வந்து உலக இலக்கியத்துக்கே சொல்லப்படாத ஒரு படிமம், சிங்கள இலக்கியத்தில் நாங்கள் பார்க்காத ஒரு படிமம் என்று வியந்து பேசியிருந்தார். அப்படி அங்கே பலர் வந்து கவிதைகளை வந்து வியந்து பேசியிருந்தார்கள். உண்மையிலே வடகிழக்கிலே தோன்றியிருக்கக்கூடிய அந்த இலக்கியம் என்பது ஒரு உலகத்தரமான இலக்கியமாக உலகத்துக்கும் அதே போல சிங்கள சமூகத்துக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு இலக்கியமாக இருக்கிறது என்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த மொழிபெயர்ப்புகளும் வெளியீடுகளும் ஒரு நல்ல உதாரணங்களாக இருக்கின்றன. உண்மையில் தமிழ் இலக்கியங்களை பொறுத்த மட்டிலே நிறைய பல ஆழ்ந்த உட்கருத்துக்களை கொண்டமைந்த பல்வேறு அம்சங்களை கொண்ட இலக்கியங்களாக இருக்கின்றது. குறிப்பாக அவ்வாறான அந்த இலக்கியங்களை பெரிதொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்வது என்பது எமக்கு கிடைத்த மிகப்பெரியதொரு சவால், அது மட்டுமல்ல வெற்றி என்றுதான் சொல்லியாக வேண்டும். காரணம் எங்களுடைய அந்த தமிழ் மீதான இருக்கின்ற அந்த பற்றினை மற்றவர்களும் ஏனையோர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஊடகமாகத்தான் எங்களுடைய இந்த எழுத்துத்துறை காணப்படுகின்றது. குறிப்பாக இவ்வாறான இந்த விடயங்களின் ஊடாக
உங்களுக்கு உங்களுடைய சமூகத்திலே கிடைக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் அல்லது முதல் முதலாக இவ்வாறான நூல்களை நீங்கள் வெளியிடுகின்ற பொழுது நீங்கள் சந்தித்த மிக மறக்க முடியாத சவாலாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கக்கூடும், அவற்றினையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக உண்மையிலே வந்து எங்களுடைய நாட்டு சூழலில் ஒரு படைப்பாளியாக அறிமுகப்படுத்திக் கொள்வதில் ஒரு வெளிப்படையாக இயங்குவதில் வந்து பல்வேறு தடைகள் சிக்கல்கள் இருக்கின்றன. உண்மையிலே வந்து அது வந்து ஒரு 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 படைப்பாளி சுதந்திரமாக இயங்கக்கூடிய தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய படைப்புகளை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாக வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அடிப்படையான வேண்டுதலாக இருக்கிறது. அதாவது நாட்டிலே வந்து நாங்கள் எழுதக்கூடிய இலக்கியங்கள் உண்மையிலே வந்து ஒரு இலக்கியம் என்பது ஒரு மண்ணினுடைய ஒரு சொத்தாகத்தான் இருக்கிறது. அது படைப்பாளிக்கும் இலக்கியத்துக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அது ஒரு மண்ணுக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு படைப்பாளி எழுதுகின்ற பொழுது அவனுடைய அனுபவம் என்பது அவன் வாழக்கூடிய காலத்தினுடைய அல்லது சூழலினுடைய ஒரு அனுபவமாகவும் பெறுபவராகவும் தான் விளைகிறது. உண்மையிலே படைப்பு என்பது ஒரு வகையிலே விளைவு தான். அந்த அடிப்படையிலே ஒரு சுதந்திரமான படைப்பை படைப்பதிலே உருவாக்குவதிலே பல்வேறு சிக்கல்கள் நெருக்கடிகளை நான் கடந்த காலத்திலே சந்தித்து வந்திருக்கிறேன். அதையெல்லாம் வந்து இல்லாத ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் சமீப காலத்திலே இப்போது இந்த சிங்கள நூலை கொழும்பிலே வெளியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அது தொடர்பான உரையாடல்களை பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த சூழல் வந்து தொடர்கின்ற பட்சத்திலே உண்மையிலே வந்து இலங்கையிலிருந்து தமிழும் சிங்களமும் சேர்ந்து ஒரு கனதியான இலக்கியங்கள் உலக பரப்பிலே உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவிலே ஒரு புலம்பெயர்ந்த ஒரு ஈழத்தமிழ் எழுத்தாளர் ஒரு அந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த ஒரு உயரிய விருதை பெற்றிருந்தார். அதே போல் எங்களுடைய நாட்டிலே ஒரு சிங்கள எழுத்தாளர் ஒரு மிகப்பெரிய புக்கர் விருதினை பெற்றிருக்கிறார். இது மாதிரியான சூழல்கள் உருவாவதற்கு ஒரு திறந்த ஒரு முழுமையான படைப்பு சுதந்திரம் தேவை என்பதை வலியுறுத்துகிறேன். நிச்சயமாக அவ்வாறான அந்த சுதந்திரம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற பொழுது எந்த ஒரு படைப்பாளிக்கும் தன்னுடைய இலக்கினை அடைவதற்கு மிக இலகுவாக கூட இருக்கக்கூடும். உங்களுடைய நூலினுடைய பெயர்கள் அது தலைப்புகள் பதுங்கு குழியில் பிறந்த குழந்தை, ஆட்களற்ற நகரத்தை தின்ற மிருகம், யாழ் பால் நகரத்தின் பொழுது காலச்சுவடும், இவ்வாறு சற்று வித்தியாசமான தலைப்புகளை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தலைப்புகள் உருவாவதற்கு ஏதேனும் ஒரு விசேடமான சம்பவங்களின் மூலமாக இந்த தலைப்புகளை நீங்கள் தெரிவு செய்தீர்களா? இது தொடர்பாக உண்மையில் வந்து என்னுடைய பெரும்பாலான படைப்பாளிகள் கூறுவார்கள் என்னுடைய எழுத்துக்கள் அல்லது கவிதைகள் மிக எளிமையானவை என்று கூறுவார்கள். உண்மையிலே வந்து நான் வாழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் இருந்து தான் அந்த படைப்புகளை அல்லது படைப்புகளினுடைய தலைப்பையும் அதனுடைய உள்ளடக்கங்களையும் தீர்மானிக்கிறேன். அது நான் எல்லா படைப்புகள் தொடர்பாகவும் இங்கு கூறுவது பொருத்தமாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட என்னுடைய முதல் தொகுப்பு பதுங்கு குழியில் பிறந்த குழந்தை. உண்மையிலே போர்க்காலகட்டத்திலே 2006 ஒரு எனது நாங்கள் வசிக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு குழந்தை பதுங்கு குழியிலேயே பிறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த குழந்தை பிறந்து ஒரு சில நாட்களான குழந்தை அடிக்கடி பதுங்கு குழிக்கு கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அந்த கவிதை கருக்கொண்டது. அப்படித்தான் பால் நகரத்தின் பொழுது என்பது உண்மையிலே வந்து ஒரு நகரம் வாழ முடியாத ஒரு அச்சுறுத்தலான ஒரு மரணத்துக்கு பலியிடப்பட்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வைக்கப்பட்ட ஒரு தலைப்பு. அவ்வாறான உயிர் அச்சுறுத்தல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். இப்படியான அந்த வாழ் நிலைகள் சூழல்கள் தான் என்னுடைய பெரும்பாலான நூல்களினுடைய கவிதைகளினுடைய தலைப்புகளாக மாறி இருக்கிறது. உண்மையிலே நான் அது ஏற்கனவே சொன்னதை போல ஒரு ஒரு நாங்கள் கடந்து வந்த வரலாற்றினுடைய ஒரு நிர்பந்தமாகத்தான் நான் இருக்கிறது. உங்களுடைய இந்த நூல்களின் பதிப்பகங்கள் இந்தியாவை சேர்ந்திருக்கின்றது. ஆகவே இந்தியாவிற்கும் உங்களுக்கும் இடையில அந்த தொடர்பு எவ்வாறு வளர்க்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது தொடர்பாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் கடுமையான போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் தான் என்னுடைய முதலாவது தொகுதி 2008 வெளியாக இருந்தது. அப்போதைய சூழ்நிலையிலே உண்மையிலே நான் இந்தியாவுக்கு 2011 தான் நேரடியாக சென்றிருக்கிறேன். ஆனாலும் கூட இந்த சமூக வலைத்தளங்கள் இணையதளங்கள் வாயிலாக என்னுடைய கவிதைகள் தமிழக பத்திரிகைகள் தமிழக ஊடகங்களிலே வெளியாகி இருந்தது. அந்த அடிப்படையிலே வந்து காலச்சுவடு பதிப்பகம் முதன் முதலிலே என்னுடைய முதலாவது தொகுப்பு பதுங்கூலியில் பிறந்த குழந்தை என்ற தொகுப்பை வெளியிட்டிருந்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு இந்திய பதிப்பகங்கள் என்னுடைய தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. உண்மையிலே வந்து இங்கு புத்தகங்களை அச்சிட முடியாத சூழ்நிலை, அதே போல் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் போன்ற பல்வேறு காரணங்களால் தமிழக சூழலிலே
தொடர்ந்து என்னுடைய புத்தகங்கள் வெளிவந்தது. உண்மையில் அது எனக்கு இன்னும் ஒரு வகையிலே வந்து ஒரு இலகுவான விடயமாக இருந்தது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு மிகப்பெரிய ஒரு வாசகர் கூட்டம் இருக்கிறது. அங்கிருந்து நூல்கள் இங்கும் வருகின்றன, அதே போல் வெளிநாடுகளுக்கும் செல்கின்றன. அப்போ எனக்கு அது தொடர்ச்சியாக என்னுடைய எழுத்து துறைக்கு ஒரு ஒத்திசைவாக ஒரு இலகுவான முறையில் அமைந்ததன் காரணமாக தொடர்ந்து நான் இந்திய பதிப்பங்கள் வாயிலாகவே என்னுடைய நூல்களை வெளியிட்டு வருகிறேன். முதன் முதலிலே ஜீவநதி என்ற ஒரு யாழ்ப்பாணத்தில் இயங்கக்கூடிய ஒரு பதிப்பகம் என்னுடைய ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட பண்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரை தொகுதி என்ற இப்போது வெளியிட்டிருக்கிறார். உண்மையில் நான் உங்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஒரு விடயத்தினை குறிப்பிட்டது, நீங்கள் ஒரு நடிகராகவும் திறமையினை கொண்டிருக்கின்றீர்கள். சில திரைப்படங்களிலும் ஒரு சில காட்சிகளில் தோன்றியிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் சில திரைப்படங்களுக்கு ஒரு பாடல் வரிகளையும் கூட எழுதியிருக்கிறீர்கள். அந்த திரைத்துறை அனுபவம் தொடர்பாக எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக. உண்மையில் முதலில் வந்து நான் வந்து ஒரு தொழில் முறைப்பட்ட அல்லது நடிப்புக்காக வர திரைத்துறை சார்ந்தவன் அல்ல. உண்மையிலே வந்து சினங்கோல் திரைப்படம், சினங்கோல் என்பது ஈழம் சம்பந்தமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே வசனகர்த்தாவாகவும் பாடலாசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறேன். அந்த படத்தை கனடாவை சேர்ந்த ரஞ்சித் ஜோசப் என்பவர், அவர் நிறைய இந்திய திரைப்படங்களில் பணியாற்றிய ஒருவர், அவர் இயக்கிய ஒரு திரைப்படம். அந்த படத்திலே வந்து இந்த இரண்டு பணிகளுக்கு மேலதிகமாக ஒரு சிறிய வாய்ப்பு, அந்த திரைப்படத்திலே நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அது உண்மையிலே வந்து அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நடிகர் வராத ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த காட்சியிலே உண்மையிலே வந்து அது எதர்ச்சியாக நடித்த ஒரு விஷயமாக இருந்தது. இருந்தாலும் அது ஊடகங்களிலும் அல்லது அந்த திரைப்படம் காண்பிக்கப்பட்ட இடங்களிலும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரவேற்பில் ஒரு சின்ன கவனத்தை ஈர்த்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த திரைத்துறை என்று வருகின்ற பொழுது நான் முதன் முதலிலே நடிகர் நாசர் அவர்கள் வந்து தாண்டவம் திரைப்படத்திலே, விக்ரம் நடித்த தாண்டவம் திரைப்படத்திலே ஒரு இலங்கை தமிழராக நடித்திருப்பார் நடிகர் நாசர். அவர் வந்து அதிலே ஈழ தமிழை பேசக்கூடிய ஒரு லண்டன் தமிழராக நடித்திருப்பார். அவருக்கு அந்த தமிழை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பணியிலே நான் ஈடுபட்டிருந்தேன். அதன் ஊடாகத்தான், நாசர் அவர்களின் ஊடாகத்தான் எனக்கு இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் அவர்களுடைய தொடர்பு கிடைத்தது. அதற்கு பிறகு அந்த திரைப்படத்திலே பணியாற்றியிருக்கிறேன். அதே போல் அவருடைய வரக்கூடிய திரைப்படங்களும் நாங்கள் இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாத சில திரைப்படங்கள் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். அதை தவிர சமுத்திரகனி, ஜோகி பாபு போன்றவர்கள் நடித்திருக்கக்கூடிய யாவரும் வெல்லவரே என்ற திரைப்படத்திலே ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடல். அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் அண்மையிலே வெளியிடப்பட்டது, வரும் வாரத்திலே அதனுடைய பாடல்கள் வெளியாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அது ஒரு மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும், அதே போல் அந்த பாடலும் மிக முக்கியமானதாக இருக்கும். அடிப்படையில் வந்து எனக்கு திரைத்துறையிலே உண்மையிலே வந்து அதிகமாக பணியாற்ற வேண்டும் அல்லது அந்த துறையிலே பெயரெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் உண்மையிலே எனக்கு இல்லை. நான் அடிப்படையில் ஒன்றில் எழுதணும், எழுதி கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, என்னுடைய நிலத்திலே இருந்து ஒரு ஆசிரியனாக பணியாற்றி கொண்டிருக்க வேண்டும். அந்த இரண்டு விடயங்களும் தான் என்னுடைய திருப்தி இருக்கிறது. உண்மையிலே சினங்கோல் திரைப்படத்தில் மிக ஒரு நிர்பந்தமாகத்தான் நான் பணியாற்றியிருந்தேன். சினங்கோல் திரைப்படத்திலே ஒரு பாடல் வரிகளையும் கூட எழுதியிருப்பீர்கள். அந்த காணொளி தற்போது தயாராக இருக்கின்றது. குறிப்பாக இலங்கை மக்களை பொறுத்த மட்டிலே இவ்வாறான திரைப்படங்களில் இலங்கை கலைஞர் சாதித்து கொண்டிருக்கின்றார், இவருடைய வரிகளில் பாடல்கள் வெளிவருகின்றது, திரைப்படங்களுக்கு முக்கியமான நடிகர்களுக்கு மொழிகளை கற்பிப்பவராக, மொழிகளை பயிற்றுவிப்பவராக இலங்கை கலைஞர் ஒருவர் சாதித்து கொண்டிருக்கின்றார் என்பது இலங்கையை பொறுத்த மட்டிலே சற்று பிரபலியம் குறைவாக கூட இருக்கக்கூடும். ஆனால் உண்மையிலே இவ்வாறான கலைஞர்கள், இலங்கை கலைஞர்கள் கடல் கடந்த பல நாடுகளில் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து பல்வேறு துறைகளிலும் சாதித்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எழுத்துத்துறையை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு இலங்கையிலிருந்து இந்தியா சென்று இந்தியாவின் திரையிலும் கூட சாதிப்பதற்கு ஒரு ஊடகமாக இந்த எழுத்துத்துறை அமையப்பட்டிருக்கின்றது. எழுத்துத்துறையும் தாண்டி சினிமாவில் ஒரு பாடலாசிரியராக ஆக வேண்டும் என்ற ஒரு ஒரு நிர்பந்தம் அல்லது அதற்கான ஒரு ஒரு தூண்டுதல் ஏற்படுவதற்கு ஏதும் விசேட காரணங்கள் இருக்கின்றதா? நிச்சயமாக. உண்மையில் அதை நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். அதாவது இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் அவர்கள் முதன் முதலிலே அவரிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. நடிகர் விஷால் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம், அந்த படத்திற்கான வசனங்களை எழுதுவதற்காக எனக்கு அழைப்பு வருகிறது. உண்மையிலே வந்து நான் எப்போதும் நாட்டிலே இருக்க வேண்டும், நாட்டிலே பணியாற்ற வேண்டும், இருந்து எழுத வேண்டும் என்று விரும்புகிற ஒருவன். அவருடைய அழைப்பின் பேரிலே இந்தியாவுக்கு சென்றிருந்தேன். நாங்கள் அந்த படத்துக்கு பணியாற்றியிருந்தோம். சில காரணங்களால் அந்த படம் இன்னும் வெளியாகாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கு பிறகு சினங்கோல் திரைப்படம்,
சினங்கோல் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் களத்திலே நேரடியாக வந்து நின்று அந்த திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என்று மிக விருப்பம் கொண்டிருந்தார். அந்த படத்தில் பணியாற்றுகின்ற போது நான் ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியராக இணைந்து சில மாதங்கள் தான் ஆகியிருந்தது. அந்த சூழ்நிலையில் என்னுடைய பாடசாலை பணிதான் எனக்கு முக்கியம் என்கின்ற பொழுது உன்னுடைய ஓய்வு நேரங்கள், சனி ஞாயிறு, உனக்கான தவணை விடுமுறைகள் யாவற்றிலும் இந்த திரைப்படத்தில் நீ பணியாற்ற வேண்டும், இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கும் என்று என்னை மிக நிர்பந்தித்து, உண்மையிலே பாடசாலை விட்டதும் வந்து என்னுடைய பாடசாலை வாசலில் இருந்து என்னை வந்து அழைத்து சென்று அந்த படத்தினுடைய பாடல்கள் வசன பணிகளில் ஈடுபடுகின்ற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி இருந்தார். நிஜமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அந்த இயக்குனர் சமுத்திரக்கணியினுடைய திரைப்படம் ஒன்று வெளிவரவிருக்கின்றது, யாவரும் வல்லவரை திரைப்படம். அந்த திரைப்படத்தின் முன்னோட்டம் தற்போது தயாராக இருக்கின்ற திரையிலே ரசிகர்களுக்காக பார்வையிடலாம்.